பாட்டனி தமிழ் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாட தலைப்பு 12th பாட்டனியில் பாடம் 7 சூழல் மண்டலம் ஈகோசிஸ்டத்தில் பார்க்கலாம். 2 and 3 mark questions பார்க்கலாம். 9-1 ஆற்றல் ஓட்டம் என்றால் என்ன, அல்லது வரையறு ஆற்றல் ஓட்டம் என்று கொஸ்டின் கேட்டாங்கன்னா, சூழல் மண்டலத்தில் ஆற்றல் ஊட்ட மட்டங்களுக்கிடையே பரிமாற்றம் அடைவது ஆற்றல் ஓட்டம் என குறிப்பிடப்படுகிறது. இது சூழல் மண்டலத்தின் முக்கிய செயல்பாடாகும். இதுக்கான படமும் இருக்குது. ஆற்றல் ஓட்டத்தின் வரைபட உருவமைப்பு கொண்ட அந்த படத்தை பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு விளக்கம் நம்ம பார்க்கலாம். எப்பொழுதுமே இந்த சூரிய ஒளி என்பது பிரைமரி சோர்ஸ் சொல்லக்கூடிய முதல் நிலை ஆற்றல். இந்த சூரிய ஒளி பயன்படுத்துகின்ற தாவரங்கள், தாவரத்தில் பயன்படுத்துகின்ற தாவர உண்ணிகள், அதுக்கப்புறம் ஊனுண்ணிகள், இவை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தியாளரிடமிருந்து, இங்கே தாவரம் தான் உற்பத்தியாளர், உற்பத்தியாளர்களால் சூரிய ஒளியிலிருந்து பெறப்படும் ஆற்றல் நுகர்வோர்களுக்கும் சிதைப்பான்களுக்கும் அவற்றின் ஒவ்வொரு ஊட்ட மட்டத்திற்கும் பரிமாற்றம் அடையும் போது சிறிதளவு ஆற்றல் வெப்பமாக சிதறிக்கப்படும். ஸோ இந்த ஊட்டமட்டத்திலிருந்து அடுத்த ஊட்டமட்டத்துக்கு போகும்போது இதில் வந்து ஆற்றல், இங்கே ஆற்றல் வெப்பமாக சிதறடிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஊட்டமட்டத்திலும். அதுபோல் தாவர உண்ணிலிருந்து ஊன் உண்ணிக்கு போகும்போது வெப்பங்கள் சிதறடிக்கப்படும். முழுமையாக இங்கே தாவர உண்ணி கிடைக்கின்ற இந்த வெப்பமானது, ஆற்றலானது ஊன் உண்ணிக்கு போகும்போது குறைக்கப்படுகிறது. அதுபோல் ஆற்றல் ஓட்டம் எப்பொழுதுமே ஓர் திசைசார் ஓட்டமாக உள்ளது. ஒரே திசைசார், ஒரு திசைசார் அப்படின்னா ஆற்றலானது போயிட்டு ரிட்டர்ன்லாம் வராது. ஸோ ஆற்றலானது ஓர் திசைசார் ஓட்டமாகவே உள்ளது. ரெண்டாவது, 10 விழுக்காடு விதி என்றால் என்ன, 10% இல்லை அப்படின்னு பார்க்கலாம். உணவு வழி ஆற்றல் ஒரு ஊட்டமட்டத்திலிருந்து மற்றொன்றுக்கு கடத்தப்படும் பொழுது 10% மட்டுமே ஒவ்வொரு ஊட்டமட்டத்திலும் சேமிக்கப்படுகிறது. மீதமுள்ள ஆற்றல், அதாவது 90% ஆற்றல் சுவாசித்தல், சிதைத்தல் போன்ற நிகழ்வின் மூலமாக வெப்பமாக இழக்கப்படுகிறது. இதற்கான விளக்கம் பார்க்கலாம். 10 விழுக்காடு விதியினுடைய நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிக்சரை நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம். இப்போ சூரிய ஒளி தான் பிரைமரி சோர்ஸ், முதல் நிலை ஆதார ஆற்றல். இந்த சூரிய ஒளியிலிருந்து பெறப்படுகின்ற, உதாரணமாக 1000 ஜூல்கள் இங்கே சூரிய ஒளியிலிருந்து புறப்படுகின்ற இந்த ஆற்றலானது தாவரங்களுக்கு, உற்பத்தியாளர்களுக்கு கோரப்படும் போது அது இந்த உற்பத்தியாளர்கள் 100% மட்டுமே அவை பெறப்படுகிறது. ஸோ இந்த உற்பத்தியாளரிடமிருந்து அடுத்த நிலைக்கு போகும்போது இவை வெறும் 10% மட்டுமே ஆற்றல் வந்து கன்வெர்ட் ஆகுது, மாற்றப்படுகிறது, பெறப்படுகிறது. மீண்டும் இந்த முதல் நிலை நுகர்வோரிலிருந்து இரண்டாம் நிலை நுகர்வோருக்கு செல்லும்போது அவை வெறும் 1% மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக 3ஆம் நிலை நுகர்வோருக்கு போகும்போது 1% மட்டுமே இங்கேனாவது ஆற்றல் வந்து கடத்தப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு ஊட்ட மட்டத்திலும் சேமிக்கப்படுகின்ற அந்த ஆற்றல் வந்து 90% சிதைக்கப்படுகிறது, 10% மட்டுமே அவை ஒரு ஊட்ட மட்டத்திலிருந்து மற்றொரு ஊட்ட மட்டத்துக்கு கடத்தப்படுகிறது என்பதை இந்த 10 விழுக்காடு விதி நமக்கு கூறுகிறது. 3வதுனா உணவு சங்கிலி என்றால் என்ன, ஃபுட் செயின் பார்க்கலாம். உற்பத்தியாளரிடமிருந்து ஆற்றல் உண்ணிகள் வரை கடத்தப்படுவது உணவு சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கான பிக்சர்ஸும் பார்க்கலாம். உற்பத்தியாளர் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உற்பத்தியாளர் என்பது தாவரங்கள், அதாவது பொருட்கள், இங்கே உதாரணமாக பொருட்கள், உற்பத்தியாளர் பொருட்கள், பொருட்களை சாப்பிடுகின்ற முதல் நிலை நுகர்வோர் எலி, எலியை உண்ணுகின்ற இரண்டாம் நிலை நுகர்வோர் பாம்பு, பாம்பை சாப்பிடுகின்ற உண்ணுகின்ற பருந்து 3ஆம் நிலை நுகர்வோர்கள். ஸோ இந்த மேய்ச்சல் உணவுச் சங்கிலினுடைய வரைபடத்தில் பார்க்கப்படும் பொழுது இங்கே உற்பத்தியாளரிடமிருந்து ஆற்றல் இறுதி உண்ணு வரை கடத்தப்படுவது உணவுச் சங்கிலி என்று அழைக்கப்படுது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர் வந்து தாவரங்கள், புற்கள், அங்கே இறுதி உண்ணி பார்த்தீங்கன்னா பருந்து. ஸோ ஆற்றலானது ஒவ்வொரு ஊட்டமட்டத்தும் கடத்தப்படுகிறது,
உணவு சங்கிலி போன்று காணப்படுகிறது. எனவே இது உணவு சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது. நான்காவது வினா, உணவு வலை ஃபுட் வேர்ப் என்றால் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, உணவு சங்கிலிகளின் ஒன்றே ஒன்று உணவு சங்கிலிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து வலைபோல் அமைந்திருந்தால் அது உணவு வலை எனப்படுகிறது. இப்போ இந்த ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துன்னு பார்க்குறோம் இல்லையா, இந்த பிக்சரில் இதில் எத்தனை உணவு சங்கிலி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே தாவரங்கள், ஸோ இதுதான் பிரைமரி சோர்ஸ் தாவரங்கள். இந்த தாவரத்தை உண்ணுகின்ற பாருங்கள், இங்கே பாருங்கள் ஒரு உணவு சங்கிலி பாருங்கள், தாவரம் வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளி சாப்பிடுங்க டைரக்டாக சாப்பிடுங்கிற பருந்து ஒரு உணவு சங்கிலி. ரெண்டாவது பாருங்கள், தாவரம் வெட்டுக்கிளி ஓணான் பருந்து ரெண்டாவது உணவு சங்கிலி. மூன்றாவது உணவு சங்கிலி பார்க்கலாம், தாவரங்கள் முயல் பருந்து மூன்றாவது உணவு சங்கிலி. நான்காவது உணவு சங்கிலி, தாவரம் எலி, எலி சாப்பிடுகின்ற பருந்து ஐந்தாவது உணவு சங்கிலி பாருங்கள், தாவரம் எலி பாம்பு. இது போன்ற ஏறக்குறைய ஐந்து உணவு சங்கிலிகள், அதுதான் அங்கே சொல்கிறாங்க உணவு சங்கிலிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து வலைபோல் அமைந்திருந்தால் அது உணவு வலை எனப்படுகிறது. அதற்கான உதாரணம் தான் நம்ம பார்த்தோம். கடைசி ஏன்னா சூழியல் பிரமீடுகள், ஈகோ பிரமீட்ஸ் பார்க்கும்போது ஒரு சூழல் மண்டலத்தின் அடுத்தடுத்த ஊட்ட மட்டங்களின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை குறிக்கும் திட்ட வரைபடங்கள் சூழியல் பிரமீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த சூழியல் பிரமீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்தடுத்த ஊட்ட மட்டங்களுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை குறிக்கும்போது திட்ட வரைபடங்கள் சூழியல் பிரமீடுகள் என்று. இப்போ உதாரணமாக இவை மூன்று வகையாக நம்ம பார்க்குறோம். ஒன்று எண்ணிக்கை பிரமிட், உயிர்த்திரள் பிரமிட், ஆற்றல் பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மூன்றுத்துக்கும் எண்ணிக்கை அதிகமாக தாவரங்கள் காணப்படுகிறது அப்படின்னா அந்த எண்ணிக்கை வைத்து தாவரங்கள் அதிகமாக இருக்கும், அதை சாப்பிடுகின்ற விலங்குகள் மிக குறைவாக இருக்கும். அதுபோல் உயிர்த்திரள் பிரமிட், உயிர்த்திரள் பிரமிடில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை உயிர்களுடைய எண்ணிக்கை அதுக்கேற்ற போல் காணப்படுகின்ற உயிர்த்திரள் பிரமிடலையும் நம்ம பார்க்குறோம். எனவே ஆற்றல் பிரமிடில் ஆற்றல் எது அதிகமாக எடுத்துக்கொள்கிறது அந்த உயிரினங்கள் என்பதை அடிப்படையாக பார்ப்பது தான் ஆற்றல் பிரமிட். ஸோ சூழியல் பிரமிட் என்பது ஒரு சூழல் மண்டலத்தின் அடுத்தடுத்த ஊட்ட மட்டங்களின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை குறிக்கும் திட்ட வரைபடங்கள் சூழியல் பிரமிடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. நன்றி, மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.